ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து அண்ணிங்கிட்ட பேசினாங்க. நானும் ரொம்ப கொடுத்து வச்சேன் அந்த அம்மா. ஏன்னா இந்த காலத்தில் வந்து எல்லாருமே நான் ஒரு ஒருத்தர் கஷ்டத்தை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் நீ வந்து எனக்காகவும் சரி, எங்கள் அம்மாவுக்காக, ஃபேமிலிக்காக கழுத்தில் போட்டிருந்த செயினை நீ வந்து கைட்டே அடகு கொடுத்துருக்க. அதுலேருந்து என்னால் வந்து நானாக இருந்தால் கூட அதை செய்வேனா என்னென்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா நீ வந்து எனக்காகவும் எங்கள் அம்மாவுக்காகவும் யோசிச்சு இந்த இதில் வந்து நீ இந்த மாதிரி செஞ்சுருக்க அப்படின்னு ஒன்று, அதெல்லாம் விடுங்க, நீ அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு ஒன்று அப்புறம் தான் சொன்னாங்க. எனக்கும் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்கு போனால் எப்படியும் ஒரு 20,000 கிட்டே கிடைக்கும். அப்படி இருந்தால் நானும் அண்ணனுக்கு கொஞ்சம் உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பேன். ஓரளவு வந்து ஒரு 20,000 ஏற செலவு பண்ணால் கூட மாதம் ஒரு 15,000 மிச்சம் பண்ணி வச்சு சீட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா ஓரளவு வந்து நம்ம கொஞ்சம் லோன் அமௌண்ட்லாம் கட்டிடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிற டைமிங் தான் அதாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு மாதமாக அப்புறம்லாம் எனக்கு வந்து ஒரு ஆஃப் டே தான் காலேஜு. காலையில் நீங்கள் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டீங்கன்னா கூட ஈவினிங் நான் போயிட்டு, ஸ்கூட்டி தான் இருக்குல்ல அதில் போயிட்டு நான் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்துடுறேன், பக்கத்தில் தானே இருக்குது ஸ்கூல், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னோடனே. அதுவும் நல்ல யோசனையாகதான் இருக்குது. நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள்டெல்லாம் ஜாப் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால பிள்ளைங்களை அழைக்க வர்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ 3 வந்துட்டேன்னா கூட 4 தானே அதுங்களுக்கு ஸ்கூல் விடும், அதனால் நீ போயிட்டு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னோடனே. ஆமாம், நீ அது உண்மை தான், நான் அதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறபடி அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 10-15 கழித்து வந்து அப்புறம் அன்றைக்கி வந்து ஒரு நல்ல இடத்துல வேலை கிடச்சிச்சா. நான் இங்கேருந்து என்னென்னா 1 ட்ராவலு, காலையிலே 8 வந்து பிள்ளைங்களை வந்து நான் காலேஜ் போகிறப்பே வந்து நான் அழைச்சிட்டு போயிட்டு விடுற மாதிரி விட்டுட்டுருவேன். அவங்க வந்து 7 கிளம்பிடுவாங்க. நான் குழந்தைங்களை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி பக்கத்தில் ஸ்கூலில் விட்டுட்டு நானும் காலேஜ் போயிட்டு 3 வந்து அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வந்து 4 அழைச்சிட்டு வரேன். அவங்க வர 7 ஆகும். அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுத்து கொஞ்சம் பார்த்துக்கிறது இதெல்லாம், ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகிறது நம்ம ஃபீஸ் கட்டுறாங்க பண்ணுறாங்க, அதனால நம்மளும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால நானும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா, எங்கள் அண்ணி வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஓரளவு 20,000 கிட்ட சேலரி, அதுக்கப்புறம் டெய்லி ட்ராவலுக்குதுக்கு அவங்களே காசு கொடுத்தாங்க. அதனால் வீட்டு செலவு இதெல்லாம் வந்து ஒரு 3,000-4,000 வந்து மளிகை செலவு இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு மீதி வந்து ஒரு 15,000-16,000 வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து 2-3 சீட்டு போட்டாங்க. மாதம் மாதம் கட்டி அதில் வந்து கொஞ்சம் லோன் பண்ண ஒரு 7 வரைக்கும் இருந்துச்சு. அதை ஒரு 2 வந்து அடைக்கிற மாதிரி வந்து அவங்க பண்ணாங்க. அதுக்குள்ளே எனக்கும் வந்து காலேஜ் முடிஞ்சிச்சு. காலேஜ் முடிஞ்சோடனே எனக்கும் ஒரு நல்ல காலேஜில் ஒரு 6 வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வந்து காலேஜ் முடித்ததுலேயே அங்கேயே கேம்பஸ் முடித்து ஒரு வேலை கிடச்சிச்சு. ஆனால் இது வந்து எனக்கு செட் ஆகுமா என்னென்னு தெரியல, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ணன் சொன்னார், நீ எடுத்தோடனே முடிவெடுக்காது, எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போமா, கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து இது பண்ணு. இந்த சேலரிலாம் 12,000 வந்து ஒரு இது இல்லை, நீ போகிறப்பே ஒரு 20,000 சேலரியில் போனாதான் போக போக உனக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு ஜாப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி, அதுவும் எனக்கு சரியாக தான் பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 இப்படியே வேலை தேடி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கம்பெனியில் 22,000 சம்பளத்துக்கு வந்து வேலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓரளவு போகிற வர செலவு இதெல்லாம் கிடையாது, ஏன்னா வந்து கம்பெனி கேபே வந்து பிக்கப் பண்ணுறதுனால ஒரு 2,000 மாதத்துக்கு வந்து ஒரு சாப்பாட்டு செலவு, கேன்டீனில் சிலப்பை சாப்பிட்றது தான் இருந்துச்சு. மீதி ஒரு 20,000 வந்து அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ தான் நம்மளுக்கு எந்த கடனும் இல்லை, நானும் இப்போ ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன், அண்ணி ஒரு 20,000-50,000 மாதம் வருது, அதில் வந்து நாங்கள் ஒரு 20,000 வீட்டுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு மீதி 30,000 உன் கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கணுமா, நீ வந்து ஒரு 20,000 உன் சம்பளத்தையும் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 வந்து உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செலவு பண்ணிட்டோன்னா ஒரு நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு லைஃப் அமையிறப்போ அவங்களுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட கடன் வாங்கி அதெல்லாம் தேவையில்லாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னோடனே. சரி சரி, அதுவும் உண்மை தானே, நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஒரு டிசிஷன் தான், நானும் அதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நானும் வந்து மாதம் மாதம் என்னென்ன முடிஞ்சு ஒரு 16,000-20,000 அப்படி
கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நகை இதெல்லாம் எடுத்து வச்சோம். ஏன்னா நகை சுத்தமாக இல்லை, அந்த கழுத்தில் போட்டிருந்த செயின் மட்டும்தான் எனக்குன்ட்டு இருந்த நகை அப்படிங்கிறதுனால அண்ணன் அட்லீஸ்ட் ஒரு 15-20 பொண்ணாச்சும் நம்ம சேர்க்கணுமா, நல்ல இடத்துல உனக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நகையெல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அண்ணன் வந்து இது மாதிரி வந்து இந்த பிஸ்னஸில் வந்து எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடினா என்னை மதிக்கவே மாட்டார், உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி என்ன தெரிய போகுது, எனக்கு வந்து இதில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் எத்தனை வருஷம் அந்த இதில் இருக்கிறோங்கிறதோட அதில் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டோம், எப்படி லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியங்கிறத அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. அப்பா வந்து போனதுக்கப்புறம் அவர் தொழிலை தான் எடுத்து அண்ணன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஒரு பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருந்தேன், வாங்கி விற்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கோடவுன் மாதிரி எடுத்துகிட்டு அதிலேருந்து வந்து வீக்லி வந்து ஒரு ஊருக்கு அனுப்புறது அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ணன் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் என்னால் பார்க்க முடிகிற லாபத்தை வந்து அவரால் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்க்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தான் வந்து அவரே வந்து நிறைய பேர் அவங்க தெரிஞ்சவங்க அப்படி இருக்கிறவங்கலாம் வந்து உங்கள் தம்பி வந்து நல்ல லாபம் பார்க்குறாரு, நீங்கள் ஏன் அந்தளவுக்கு கடன் வாங்கி இது பண்ணுறீங்க, அந்த பையனே பார்த்துக்க சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து அண்ணங்கிட்ட ஒரு ஒருத்தராக சொல்ல ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கே வந்து அவருக்கே வந்து சில விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நம்மள மேலே விருப்பாக இருக்கும், அப்புறம் வந்து சரி உண்மை தான் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா அண்ணனே வந்து கேட்குறாருங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 3-4 லட்சரூபா வந்து அப்போது நிலைமையில் வந்து கடனில் தான் இருந்தார், எதுவுமே வந்து ஒரு சமாளிக்கவே முடியாத மாதிரியான ஒரு கடன் சூழ்நிலையில் தான் வந்து அவர் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருந்த சமயத்தில் வந்து அவர் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி என்னை ஹெல்ப் பண்ணு, எனக்கு இதுக்கப்புறம் வந்து வேறு யார்கிட்ட போய் உதவி கேட்குறேன்னே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இது மாதிரி வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு புரியுது, எனக்கு அப்போ தான் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நானே நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, நான் வந்து நாளையிலேருந்து நம்ம கடைக்கே வரேன், வேலையை விட்டுறேன், என்னோடது பார்க்குறபடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வார வாரம் வெளியூருக்கு அனுப்புறது, உள்ளூரில் நீங்கள் ஓரளவு கஸ்டமர் எப்படி நான் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிகளை பார்ப்போம். நான் என்ன ஒரு 15,000 சம்பளத்துக்கு தானே போயிட்டுருக்கேன், பார்ப்போம் கொஞ்ச நாள் கழிச்ச கூட நான் அப்புறம் அந்த வேலையில் கூட நான் ட்ரை பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு நீ இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றணும்னா என்னோடய உதவிங்கிறது உனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து உடனே வந்து அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, எனக்கு எப்படியாச்சும் இந்த கடல்லேருந்து நீ வந்து மீட்டு கொடுத்துட்டா கூட போதும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ஏதாச்சும் கூட அப்படின்னு இப்படி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மறுநாள்லேருந்து அவரோட அந்த கடைக்கு போக ஆரம்பித்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா வேலை பார்க்குற ஆளுங்களும் ஒரு சில பேர் சரியில்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா வர கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ஓரளவு பேசி அவங்கள நம்ம வந்து வாங்கலைனாலுமே அதை வாங்க வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒரு தொழில் நுணுக்கோங்கிறது. ஆனால் அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து மாதம் 4 பேர் வேலை பார்த்தாங்க, 4 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஓரளவு சின்சியராக தெரிஞ்சார். ஏன்னா அவர் அப்பா வேலை பார்த்ததுலேருந்து அப்பா கடை இருந்ததுலேருந்து வேலை பார்த்தவர் எனக்கு தெரியும். அதை மற்ற 3 பேருமே வந்து அந்த அளவுக்கு சும்மா கடமைக்கு வரோம், அதை சம்பளம் கொடுக்குறாங்க, நமக்கு எப்படியா இருந்தாலும் மாதம் தானே சம்பளம், என்ன பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டைமுக்கு வர்றது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் போனோடனே எல்லாத்தையும் இது பண்ணேன், டைமுக்கு வர்றதா இருந்தால் வாங்க, இல்லைன்னா வேலையிலேருந்து இது பண்ணலாம், நீங்கள் வந்து இனிமேல் நான் வந்து டார்கெட் வந்து உங்களுக்கு நீங்கள் வீக்லி இவ்வளோ சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10,000 சம்பளம், சும்மா சேல்ஸே ஆகாமல் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும், விருப்பம் இருக்கவங்க இருங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு என்னோடனே உடனே அதுக்கப்புறம் வந்து அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு அதில் 3 பேரில் ஒருத்தர் வந்து இல்லை என்னாலாம் டார்கெட்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். மீதி 2 பேர் மட்டும் சரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார், நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு எப்படி பேசுகிறது என்னென்ட்டு ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு 2 பேர் சொன்னாங்க. பரவாயில்ல அவர் ஒருத்தர் போனவர் வேறு எங்காச்சும் வேலை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு மீதி 2 பேருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நானே அந்த பொருள்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் கஸ்டமர்கிட்ட வந்தாங்கன்னா இதில் எவ்வளோ நம்மளுக்கு காசு கம்மியாக நம்ம கொடுக்குறோம்,
விவசாயிகள்டேருந்து வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைங்களுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் நம்ம தொழில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வரவு செலவையும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா என்ன அப்படிங்கிறது, ஏன் இவ்வளோ கடன் வருது, டெய்லி லாபங்கிறது இருக்குது வருகாங்க ஆனால் நஷ்டமாக இருக்கு.